அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் மூன்று இயற்கணிதம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 18வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. இயல் மூன்று எடுத்துக்காட்டு 18, காரணிப்படுத்துக 4x²y + 8xy. இந்த கணக்கு வகை ஒன்று. வகை ஒன்று என்னென்னா, ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல். நமக்கு கணக்கில் ஒரு இயற்கணித கோவை கொடுத்துருக்காங்க, 4x²y + 8xy. இந்த இயற்கணித கோவையில் இரண்டு உறுப்புகள் இருக்குது. 4x²y அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, 8xy அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. இந்த இரண்டு உறுப்புகளையும் விரிவாக்கம் செய்து எழுதிக்கலாம். 4 அப்படிங்கிறத 2 × 2 அப்படின்னு எழுத முடியும். x² அப்படிங்கிறத x × x அப்படின்னு எழுத முடியும். y அப்படிங்கிறது பெருக்கல் தான் இருக்குது, ஸோ பெருக்கல் y கூட்டல். அடுத்தது இந்த இரண்டாவது உறுப்பு 8 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 2 × 2 அப்படின்னு எழுதலாம். 2 × 2 = 4, 4 × 2 = 8. பேலன்ஸ் உள்ளது இந்த இரண்டு மாறிலிகள் தான், x × y. இந்த இரண்டு உறுப்புலையும் உள்ள பொதுவான காரணிகளை வெளியெடுக்கணும். இங்கே பாருங்கள், 2 இருக்குது. இந்த இரண்டு உறுப்புகளிலும் உள்ள பொதுவான காரணிகளை வெளியே எடுக்கணும். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2. அப்போ 2 பொது காரணி, இங்கேயும் 2, இங்கேயும் 2. ஸோ மீண்டும் ஒரு 2, அதுக்கு மேலே 2 இல்லை. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ், இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய். ஸோ x, y. இப்போ பொது காரணிகள் என்னென்னு பார்த்தா, 2, 2, x, y. 2, 2, x, y ஆகிய பொது காரணிகளை, இரண்டு உறுப்புலையும் இருக்கிற பொதுவான காரணிகள் தான் பொது காரணிகள், வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சமக்குறி 2 × 2 × x / y. இந்த பொது காரணிகளை வெளியே எடுத்துட்டோம்னா, இப்போ பாருங்கள், டிக் அடித்தது போக மீதி என்ன இருக்கும், இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். கூட்டல், இங்கே டிக் அடித்தது போக மீதி இங்கே என்ன இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். இதை எப்படி எழுதலாம்னா, 2, 2, 4, xy எல்லாமே பெருக்கல். ஸோ 4xy வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் கூட்டல் 2 மட்டும்தான் இருக்கும். இதில் 4xy அப்படிங்கிறது ஒரு காரணி, x + 2 அப்படிங்கிறது ஒரு காரணி. இரண்டு காரணிகளின் பெருக்கற்பலனாக கொடுக்கப்பட்ட இயற்கணித கோவையை நம்ம காரணிப்படுத்திட்டோம். எடுத்துக்காட்டு 19வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.